we are here recording from the grounds outside of this police contingency at KL. And with me here is our brother who was cut off earlier because of the arrival of the lawyers. So would you like to continue, brother, your statement about the Hindra position on Uday Kumar and also White Murthy? Okay, from the beginning, yeah. Introduce yourself, sir. My name is Sege from Shalam. Alright. So regarding the day in the parliament, our home minister said that there is IAC arrest waiting for Peda. But earlier they said nothing, even the passport is still usable. But now, since they're playing a game, it's another game by our government. Okay. So it's on the நம்ம சமுதாயத்தை மட்டும் இல்ல, இன்னைக்கு தத்துவஸ்ரீ அன்வாரையும் சாதாரண மக்கள் எப்படி வந்து நம்புவாங்க இந்த அரசாங்கத்தை? ஒரு மாபெரும் அரசியல்வாதி, இந்த நாட்டுக்கு எதிர்காலத்த பிரதமராக வரக்கூடிய ஒருத்தரை வந்து கொண்டு வந்து கொம்புண்ட முறையில் அரெஸ்ட் பண்ணி, ஒரு டெரரிஸ்ட் கூட இப்படி இருக்காது, அத்தனை பேர் 30 போலீஸ்காரர் போயிட்டு கொம்புண்ட முறையில் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு லாயர் எவ்வளோ சொல்லியும் அந்த காப்பி ரெப்போர்ட், ஒரு கேஸ்னா கண்டிப்பாக ரெப்போர்ட் இருக்கும், அந்த ரெப்போர்ட்டை காட்டணும், லாயரை மதிக்கணும். இந்த அரசாங்கம் வந்து கடைசி வரைக்கும் அந்த மரியாதை கொடுக்கவே இல்லை. ரெப்போர்ட் கேட்டு கண்டிப்பாக ரெப்போர்ட் கொடுத்துருக்கணும், அதை காட்டியிருக்கணும், இவங்க தான் இந்த ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ரெப்போர்ட்டும் கொடுக்காம ஒரு இந்த மலேசிய நாட்டு மூத்த குடிமகனை வந்து உள்ளுக்கு ஒரு 24 hours வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஒன்று, இந்த அரசாங்கத்தோட போலீஸுடையும் இந்த அரசாங்கமும் இதுக்கு வந்து முழுமையாக பொறுப்பு இருக்கணும். இதை வந்து இந்திராப் சார்பாக கண்டிப்பாக நம்ம கண்டிக்கணும். வெரி குட். ஆனால் சட்டத்தை மதிக்கணும்ன்றாங்க, ஆனால் அவங்களே வந்து சட்டத்தை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ருக்கு நகரில் பார்த்தா 5 சொல்கிறாங்க, அது ஒன்று வந்து கிட்டத்தட்ட உண்டாக உண்டாங்க, பட் இங்கே அது கிட்டத்தட்ட உண்டாக உண்டாங்க. பெட்டர் டெக்கிட்டார் ஃபார்ம் ருக்கு நகர் ஓப்பன் இப்படிங்க இந்த கிட்டத்தட்ட உண்டாக உண்டாங்க. What about you, sir? What do you have to say? Sir, you are very well decorated with the buttons. Come up. Introduce your name, sir. Tamil la pesunga. Sir, nama vandu pera solunga. Udayan pera vandu Mahendran. Mahendran from PJ. Okay, solunga. Sir, Uday Kumar sir kaga and 5 per kaga na vandu edhiyum seiya tayara irukran. Ena avanga vandu namma samudayatha vandu katti elupunavanga. 50 varshathukku inda MICO PPPO matta inda kachigalala arasiyal kachi செய்யாத ஒரு சாதனையை செஞ்சாங்க அவங்க போராட்டவாதிகள். அவங்களுக்காக நான் வந்து என்ன எந்த அளவுக்கு தியாகம் பண்ண முடியுமோ தியாகம் பண்றேன் நம்மளுடைய சமுதாயத்துக்காக. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம வந்து அநியாயத்தை தட்டி கேட்டு கண்டிப்பா எல்லா சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பா நம்ம சமுதாயம் இன்னும் மேன்மை அடையணும். பின்தங்கி இருக்கிறாங்க, நல்லதை தெரிஞ்சுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அது இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இல்லாம எதையுமே நேரா வந்து பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். Mr. Uday Kumar and Mr. Vaitamurthy had made some mistakes. Because why? They started attacking on the Islamic religion. You know, just let's go back. We all have the facts and figures, black and white. You know? So that is where அரசாங்கத்தை தட்டி கேட்கலாம். சாமி வேலு வந்து 51 வருஷமா ஒண்ணுமே செய்யல இந்திய மக்களுங்களுக்கு. எஸ்டேட்ல வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நாடிக்கிட்டு இருந்தாங்க, யாருமே உழைக்கல. இன்ஃபேக்ட் போலீஸ் வாட்ச் மலேசியான்னுக்கிட்டு ஒரு வெப்சைட்டை உங்க உதயகுமார் ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இந்த ஹிந்திராப்லாம் ஒன்றும் இல்லை. ஐ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் தேட். ஏன்னா அந்த பிரான்சிஸ் உடையப்பண்ணா அவர் அடிபட்டு இறந்தார உள்ளக. ஸோ இந்த கொடுமைகள்லாம் கேட்கறதுக்கு வந்து அவர் ஒருத்தர் தான் இருந்து வந்தார். இன்னும் ஒன்று, அந்த எஸ்டேட்ல வந்து ஒரு இந்திய மக்களை வந்து ஒரு ஃபேமிலியை வந்து First of all, I think you have the wrong information. Mm. Okay, about the Hindra. No, let me finish what I was trying to say. You said about Islam or that,
The statement is there, brother. I can send you the statement. Nana Pasuka Besla, Ungote chairman, Ungote website, la, they published Pandiran. In fact, the entire world has the copy. Only now you're talking about this. But at the first statement, that was a mistake. That is why the Malaysian people as a whole didn't really, what you say, root for the Hindraf at that moment. You know, because the earlier statements, but later on, you see, things changed. Things started to go for justice. Everybody seems. Yeah, la, everybody makes mistakes. Yeah. The Indian, the main issue. Mm. The main issue, the Indian community together because of the temple demolition in the Paranjawa. That is the moment we all come together. Before that, the Indians were scattered with the party, political differences. Mm-hmm. But that's the moment we all come together. That is good. I like to see so the unity. There yeah. There's a statement come from our leaders, which I feel we are our true leaders. They're fighting for us. They started, we'll come united. So maybe there is a statement coming from that. Maybe they're emotional. Yeah. But that is right. That is what I think. Emotional. That is what I think. But not actually. Aramba Galatala. Aramba Galatala. ஆரம்ப காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் தலைவர் அந்த தப்பான வார்த்தைகள் பேசினதுனால மலேசியா மக்களுங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கறது அந்த நேரத்தில் இல்லை. இப்போ தான் எல்லாம் அடிப்பட்டு எனக்கே மனசு, நான் அழுதேன், நான் அழுதேன், ஐ கிரை, யூனோ, நான் அழுதேன் வென் ஐ சோ த பீப்புள் பீங் பீட், பீங் வாட் இஸ் ஏ வேக்ட் பை so-called development. Well, the thing is that if the Malaysian citizens, you know, they don't, what you say, stand up for justice, justice is going to sleep in the lockup. Yes. But actually, you see, and this question also has been raised to me, you know. Mm. Your name, sir, your name? My name is Jeevan. Huh? Okay, Jeevan. They have questioned me why you all never name it as Indian Right Action Force. Mm. Okay, Hindraf, this yeah, question yeah, has yeah, been yeah. raised yeah, to yeah, me. Yeah, yeah, I also and heard. They said why it should be as Hindu Right Action Force. Mm. So these Indian Muslims, they have opposed me, okay, and they have questioned me, are these Hindraf are only going to fight only for the Hindus? Hindus? Yeah. Or are they going to fight for the Indian Muslims too? Ah. So this was a very big issue has been raised to me. Mm. Why they named it as Hindu Right Action Force? Why okay. they never name What's it as Indian? Explanation? So I just say to them, maybe I will try to speak to the leaders, maybe whether they can change it from Hindu, make it as Indian Right Action Force. Appanda ungalku vandu support adhigama irukum. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்லுங்க. ஓகே, the majority of Indian and Malaysia is the Hindus. Mm. Logically, yeah. the affected are Hindus. Yes. Boil water care for the Hindus. The main issue yeah. is the temple. Yes, yes, yes. Practicing our religion. Okay. So yeah, this is yeah, against yeah. our article. This is against our article 11 in our constitution. Again, we got the freedom to our religion and we have built up our own institution. It's all in the article 11. உங்களுக்காக இந்த குரல் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறேன். சொலுங்க சார், உங்க பேரை சொல்லுங்க. I'm the best in Rao. எங்க இருந்து வந்துருக்கீங்க? I'm from Shalam. Shalam, sorry. Okay, all the while we trust with MIC. That they will protect us, they will guide us. Okay? But we see everything gone down. That's why when Hindraf come in, everybody supported Hindraf. Because these are the movement will take care of Indians. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எப்படி சாமி வேலை இறங்கணுமா எம்ஐசிலேருந்து? That one I don't want to comment. People இல்ல, ஏன்னா நீங்க வர போறா எம்ஐசி எப்படி இருந்தாலும் 51 வருஷமா இருக்குது. அதை நீங்க நீங்க அழிக்கிறதுக்கும் முடியாது, ஏன்னா மக்களுங்க இருக்காங்க. நீங்க உங்களோட ஐடியா எப்படி ஹிந்த்ராக்கும் எம்ஐசி ஒன்றும் சேர முடியும்? அதாவது நம்ம இந்தியர்கள் சரி, அவங்க குடி நோடனா பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு குடி நோடனாசாமி நம்ம செய்ய வேணாம். அவங்க செய்யறது அவங்க செய்யட்டும். நம்ம என்ன போராட்டம், நம்மளோட போராட்டம் இந்த 18 கோரிக்கை, இந்த அரசாங்கம் இந்த 18 கோரிக்கை அரசாங்கம் முடிக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டம் ஓயாது. போன வாரத்தில் கூட வேத முடிஞ்சு தெரிவிச்சார். 18 கோரிக்கை அரசாங்கம் இந்த மலேசிய அரசாங்கம் இந்தியர்களுக்கு செஞ்சு கொடுத்தாகணும். அது வரைக்கும் நம்மளோட போராட்டம் தீராது. அஞ்சு பேரை ரிலீஸ் பண்ணணும், அந்த 18 கோரிக்கையை ஏற்றுக்கணும். அதுதான் அதுதான் நம்மளோட ஃபைனல். ஸோ பேசிக்லி நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஓகே, வாட் சாமி ஹஸ் கமெண்டட், வாட் ஆர் த ப்ரீவியஸ் எம்ஐசி லீடர்ஸ் ஹவ் டன் ஃபார் எம்ஐசி. It means he's saying that John TV, Dun Samadhan, he never done anything for the MIC. So he's talking so big, but actually what that actually that we have done for the past 30 years.
we have to question him. What actually that he have done for the past 30 years. He has been sleeping. Okay, he only amassed wealth and power for himself. But he ignored the Indian community. எதுல லாகின் பண்ணாங்க? சரி, நீங்க வேற என்ன சொல்றதுக்கு இருக்கீங்களா சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. மலேசியா மக்களும் சரி, உலகம் பூரா இருக்கிற இந்திய மக்களும் சரி, அவங்க வந்து இந்தியாவில் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு போராட்டம் அடித்து மலேசியா மக்கள் இந்திய மக்களுங்களுக்கு வந்து இப்படி பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து கர்நாடகாக்காரவனுங்க வந்து அந்த ஆற வெட்டுறதுக்கு இருக்கிறானுங்க. என்ன ஸோ இந்திய மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இதே ஒரு இஷ்யூ நீங்கள் சொன்னீங்களே, இந்த முஸ்லீமும் இந்த இந்திரா பற்றி பேசுகிறேன். இதே இந்த இந்துக்கள் தான் பாஸ் பின்னாலும் பாஸ்க்காக ஓட்டு ஓட்டு போட்டாங்க. இட் பி அகெயின்ஸ்ட் தம். நோ, இட் நாட் அகெயின்ஸ்ட் தம். வி ஆர் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அட் த மூமெண்ட் which is against our Indian rights, Hindus rights. Even on that day, the rally time, those people who came for the rally is also Christians and Muslims. Hindus and Muslims. That's all the Indians. என்னைய பொறுத்த வரைக்கும் சார், என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க. ரைட்டு வேலங்கதா, ஆண்டவன் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் எத்தனை ஆண்டவனை நம்புறங்க, ஒரு ஆண்டவனை நம்புறங்க, அது ஒன்று தான். என்ன ஒன் மோர் கமெண்ட் சொல்லுங்க. Recently I spoke to Pushpa Leela, okay, the wife to Mahaguru58. She stated that whatever the Hindraf they are organizing it, they are not informing to them. Now I am slowly I'm seeing that they're cracking up. Okay, so this is one of the major issues right now which is happening. You mean the Hindraf? Yes, the Hindraf, you know, like Mr. Dani Dered or Mr. Kannan, they are not informing to them anything, you know, what actually is taking place. No, it's only a issue of coordination. Coordination. So this is a small minor, of course, but it's, you know, our leader, our main leader, there's a problem. Actually, our main leader, Udaya. Ellam perfect irukkanga edirpatta mudiyadhu. He's our man. So he's our... Nama road la porama illaya, tadiki uluroma illaya, NCC varamattoma illaya. That's why everybody will have their own opinion. Yeah, 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 whatever. We wait until our leader. Because then we know what to do. Kora kandu pudikiranda, mapla. Ayarithi ora kora nama kandupidikalam. நன்மையை கண்டுபிடிக்கிறதுன்றா 1001 நன்மை கண்ணுக்கு தெரியும். ஆமா இல்லையா சார், நெத்தி அடியில ஒரு இஷ்யூ சொன்னீங்களே சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நான் முன்னக்கு வரேன், நான் வந்து இந்திய மக்களுங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் கொடுக்குறேன். யார் என்ன பர்சனல் கேரக்டர் தெரியாதவனுங்க என்ன நினைப்பானுங்க, பெரிய மாமா வந்து பெரிய பயங்கரமான ஆளு. ஏன்னா அப்படிலாம் இல்ல. நான் வந்து எல்லா மக்களுக்கும் சரி, ஒரு நிமிஷம், நான் வந்து எல்லா மக்களுக்கும் சரி, இந்தியரோ சீனரோ நம்ம எல்லாம் இந்த பூமியில பிறந்த ஆளுங்க. நம்ம எல்லாம் பூமி புத்திரா பார்க்க போறோம்னா யாரு ஆகாயத்துல பிறந்தா? நீங்க ஆகாயத்துல பிறந்தீங்களா? யாவும் ஊரே யாவரும் கேளையரும் சொல்றதே தமிழன் விளங்குதா இல்லையா? இத தெரியாம அங்க வந்து ஜாதி மதம் வெறி எல்லாத்தையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றவங்க மட்டும் கிடையாது, 18 கோரிக்கைகளை வந்து எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Can do that if the leadership of Hindraf can withdraw or retract whatever attacks against Islamic extremism, you will find Mahaguru58 among your strongest supporters. Fine. All right, so thank you very much, gentlemen. So ladies and gentlemen, that is my interview with the Malaysians who are gathered here. Earlier you saw the lawyers for Anwar Ibrahim speaking to the press.
And then, before that interview, I was actually speaking to his brother here. What's your name again? Sagar. Mr. Sagar. So when the lawyers came, the interview was cut. And now we have continued with that interview. I hope those people who are watching this will realize that if things are to be, it is up to you and me. If you are, what you say, just watching all this from the comfort of your home, and watching and talking as if as an armchair critic, things won't change. Allah subhanahu wa ta'ala in the Quran says that if mankind wants to change his faith, he has got to change it himself. உருண்டதெல்லாம் பரண்டு வராது மாப்பிள்ள நம்ம தான் வந்து நிக்கணும் ஒன்று நம்ம சண்டையில் சாகணும் இல்லைன்னா அதில் சாகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து என்றுமே ஜென்டல்மேன் நான் என்ன எழுதுறேனோ பிளாக்ல அதே மாதிரி தான் நான் வெளிப்புறமாக பேசுவேன் இங்கே சுற்றி நிற்கிறது எல்லாம் ஹிந்த்ராப் மக்கள் அப்போ எல்லாம் என் உண்டு சகோதரர் வி ஆல் பிரதர்ஸ் As a Muslim, I can tell you safely that there is only one God, La ilaha illallah, Muhammad Rasulullah. And all these are our brothers. Yeah, we are all coming from the Prophet Adam and our mother Eve. Right, Aliyah, sir? Unga kaiya kattunga. Inda kaiyila, in this hand here, is the Arabic one. Come, have a look. Come, learn. This is the Arabic one. Ini adalah angka satu dalam Arab. And this is 8. You see the same hand? 1, 8, 18. Anda kaya katunga, sir. Anda kaya katunga. And this hand here is 8 and 1, 81. This is 8, this is 1. Anda kaya katunga. For the first time, those of you who do not know that we are all brothers, listen, this is 1 in Arabic script, in numeral. And this is 8, 18. The other hand? This is 8 and this is 1, 81. God has 100 mercies. He put down one mercy on his entire creation. With this one mercy, you love your mother, you love your father, you love your wife, your children, you love each other. And the rest, 99 mercies he reserved to be given to us on the last day. When Hindus, you go to the temple, right? You put your hands together. Sami kumdambode. Kaiye ipudi pottu sekranga, right, Aliyah? The Buddhists, they go to the temple, they put their hands together. The Christians, they put their hands together, they cross. Oh, Father who art in heaven, this and that. Right? And the Muslims, they go to prayer, they pray and they open up their hands. Bringing the 81 plus 18 together, what is the total, sir? 81 plus 18 together, how many? 99. Sometimes on TV, RTM will show you the beautiful names of God. God is most merciful, sir. Is the most merciful God, but we human beings, out of our own lack of intelligence, lack of rationality, we go and fight amongst ourselves. Instead of having dialogues like this, we take up the parang and we take up the kambia tiga dua. Am I right? Adipudi enna sir, manidhan onde, manusia ya, kita hidup antara lima waktu. Bagi yang mana yang sempat solat subuh, kamu belum tentu sempat solat zuhur. Yang mana sempat solat zuhur, belum tentu kamu sempat solat asar. Belum tentu solat maghrib, belum tentu solat isyak, belum tentu dapat sambung balik. We live, you know the Muslim, we pray five times a day, right? Those who get to pray in the morning, there's no guarantee the fella is going to reach the afternoon prayer. Those who reach the afternoon prayer, there's no guarantee he's going to reach the 4:30 prayer. 4:30 prayer, yaman undruma. Just now we heard this Dato Ahmad Basri from the Kedah Football Association passed away. So, Dato, panah irundhu enna seiya? Enna? Manidhan vaalradhu anju idhula namma vaalrom. Onnu aaviyila padaippu. Rendavathu namma thai vayithula namma aaviya vandhu pooravikkudhu. Moonavathu indha ulagathula irukrom. Naalavathu kulila poorvom. அஞ்சாவது ஆதி காலத்தில் வந்து இறைவன் மண்ணுக்கு நம்ம நின்று நம்ம வந்து ஜவாப் சொல்லணும் நம்ம செஞ்ச கோளாறுக்கெல்லாம் இன்னும் நன்மையை செஞ்சோம்னா நன்மை அமுடும் ரைட்டா இல்லையா ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிஸனிங் ஐ விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ மலேசியன்ஸ் டு டேக் கோஷன் டு பி அவே ஆஃப் ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர்ஸ் டோன்ட் லிசன் டு ரூமர்ஸ் யூ கேன் ரீட் த பிளாக்ஸ் பிகாஸ் வி பிளாகர்ஸ் ஆர் ஹியர் வி டோன்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வி ஆர் அவர் ஓன் பப்ளிஷர்ஸ் வி ஆர் அவர் ஓன் எடிட்டர்ஸ் So those of you who listen to rumors, you will answer for it yourself. Thank you very much. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh.